வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வணக்கம். ஹீரோ படத்தை தொடர்ந்து ஆக்டர் சிவா பார்த்தீங்கன்னா அயலான் டாக்டர் அப்படின்னு ரெண்டு படங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு படங்களில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அயலான் படத்தோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். டேரக்டர் ஆர் ரவிக்குமார் டைரக்ஷனில் ஆக்டர் சிவா, ரகுல் பிரீத் சிங் இவங்களாம் நடிச்சிட்டு இருக்க படம் தான் பார்த்தீங்கன்னா அயலான். டாக்டர் படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சனால பார்த்தீங்கன்னா ஆக்டர் சிவா இப்போதைக்கு அயலான் படத்தில் தான் நடிச்சிட்டு இருக்காரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரகுல் பிரீத் சிங் அயலான் படத்துலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அயலான் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நாள் தான் அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு ஆக்டர் சிவா, டைரக்டர் ஆர் ரவிக்குமார் அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சிவா ரிப்ளை பண்ணியிருக்காரு, எனக்கும் உங்க கூட ஒர்க் பண்ணது சந்தோஷம் தான், என்னை எப்போதுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி, அநேகமாக நான் பேசினது பிரித்திஷ் இங்கிலீஷ்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கிண்டலாக ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அயலான் படத்தோட ஷூட்டிங் ரொம்பவே ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அயலான் டாக்டர் இந்த ரெண்டு படங்களில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. டாக்டர் படத்தை எடுத்துட்டு இருக்க டைரக்டர் நெல்சன் பார்த்தீங்கன்னா அடுத்து தளபதியை வச்சு தளபதி 65 பண்ண போறாரு. ஸோ டாக்டர் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த படத்துலேருந்து டீசர் இல்லைனா ட்ரைலர் அப்டேட்டை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம்.